Hey viewers, welcome back to our channel with 210 subscribers. இன்னைக்கு என்ன நாள்? டிசம்பர் 6, பாபர் மஸ்ஜித் டெமொலிஷ் பண்ண நாள், இடிச்ச நாள். ஸோ பாபர் மஸ்ஜித் யார் இடிச்சா, யார் கட்டுனா, யாரால் இடிக்கப்பட்டது, என்ன ரீசனால் இடித்தாங்க, ஸோ இதை பற்றி தான் நாங்கள் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக இந்த முஸ்லீம்ஸ்க்கு இன்றைக்கி பிளாக் டே, அந்த நார்த்தில் இருக்கிற சில ஹிந்துஸ்க்கு இது ஒரு நம்ம வந்து சாதிச்சிட்டோம்னு ஒரு கெத்தில் தெரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்கள விட்டுருங்க. ஸோ முஸ்லீம்ஸ்க்கு மெயினாக இந்த பிளாக் டே, ஒன்லி நாட் இந்தியன் முஸ்லீம்ஸ், ஃபார் ஆல் முஸ்லீம்ஸ்க்கு இன்றைக்கி பிளாக் டே தான். ஸோ பாபர் மஸ்ஜித் வந்து ரொம்ப பழமையான ஒரு மஸ்ஜித். ஸோ அதை யார் இடித்தா, ஸோ இதில் ஹிஸ்ட்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துவிடும். ஸோ ஓகே, இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டாபிக் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ப்ரைவேட்டில், கண்டிப்பாக நான் அந்த டாபிக் பற்றி பேசுவேன். ஸோ ஓகே, வீடியோவில் போகலாமா? December 6, 1992, கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் ஆகுது அந்த பாபர் மஸ்ஜித் வந்து டெமலிஷ் பண்ணி. இது யார் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹிந்து ராஷ்டிரம் இருந்துக்கிட்டு அவங்க வந்து ப்ரீ பிளான், முன்னாடியே பிளான் பண்ணிட்டு ஸோ இதை வந்து டெமலிஷ் பண்ணுறாங்க. ஸோ எதுவுமே தெரியாமல் நடக்கிறதுலாம் இல்லை, தெரிஞ்சு நடக்கிறது, பிளான் பண்ணி எல்லாமே நடக்கிறது தான். ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா 1527, அப்போது வந்து நம்ம நார்த்தில் அயோத்தியா, யூபியில் இருக்கிற அயோத்தியான்னு ஒரு இடத்துல ராம்காட் மலையில் இந்த முகலாய மன்னர்கள் வந்து ஆழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது வந்து இருக்கிற ஒரு மன்னர் வந்து சஹீருதீன் முகமது பாபர், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மஸ்ஜித் கட்டுறாரு ராம்காட் மலை மேலே. அதன் மஸ்ஜித் நேம் வந்து பாபர் மஸ்ஜித். ஸோ அந்த பாபர் மஸ்ஜித் வந்து மலை மேலே கட்டிடுறாங்க. அப்போ வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா அவ்வளோ அவர் ஸ்ட்ராங்கான ஒரு மன்னர் அந்த டைமில் வந்து, ரொம்ப ஸ்ட்ராங்கான மன்னர், யாராலும் போய் வந்து பேசுறதுக்கே நடுங்குவாங்க. ஸோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ விட்டாங்க. அதுக்கப்புறம் 1855 வந்து பிரிட்டிஷ் அந்த கிட்டத்தட்ட 300 இயர்ஸ்க்கு அப்புறம், 1527 அவர் கட்டுறாரு, 1855 இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அந்த ஹிந்துவும் முஸ்லீமும் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்க டைமில் இந்த மாதிரி வந்து எங் நார்மலாக வாயாலேயே வந்து இது வந்து ராமர் வாழ்ந்த பிறந்த இடம், ராமர் இங்கே தான் வாழ்ந்தார், ஸோ பாபர் தான் இங்கே வந்து கட்டிட்டார். ஸோ குறிப்பிட்ட ஒரு ஹிந்து அந்த குரூப்ஸ் இருந்துக்கிட்டு வந்து ஒரு பிளான் பண்ணி மேலே வந்து ராமர் தான் இருந்தார், ராமர் தான் வாழ்ந்தார், ஸோ இவர் வந்து இந்த பாபர் தான் வந்து மசூதியாக கட்டிட்டார், கோழியில் இருந்துட்டு இடித்து மசூதியாக கட்டிட்டார், ஒரு வாயுதாராக சொல்லுவாங்க. ஸோ பொய் சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி கட்டிட்டாங்க, இந்த வாயுதார சண்டை நடக்குது இங்கே, இந்த இஸ்லாமுக்கும் இந்த ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் ஹிந்துஸ்க்கும் சண்டை நடக்குது. அப்போது அந்த பிரிட்டிஷ் இருந்துட்டு இந்த வந்து சண்டையை நிப்பாட்டணும், சால்வ் பண்ணணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நடுவில் ரெண்டு யாருக்கும் வேணும், உனக்கும் வேணா எனக்கும் வேணான்னு சொல்லி நடுவில் ஒரு வால் போடுறாங்க. இந்த வால் போடுறாங்க, அந்த வால் போட்டோன்னே இந்த சைடு வந்து ஹிந்துஸு, இந்த சைடு முஸ்லீம்ஸ்னு தனித்தனியாக பிரியுது. பட் இந்த முஸ்லீம்ஸ் இருந்துக்கிட்டு இந்த சைடு வேணாம், இந்த மாதிரி பண்ண வேணாம், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ஆர்கிடெக்சரே வந்து போயிடும், ஜஸ்ட் அந்த தும்னா கூட அந்த எண்டு வரைக்கும் கேட்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டான ஒரு ஆர்கிடெக்சர் அப்போது அந்த பாபர் இருக்கும்போது கட்டியிருக்காங்க. ஸோ இதை வந்து பண்ணிங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் போயிடும், ஸோ இது மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் பிரிட்டிஷ் இது பண்ணால் தாங்க சால்வ் ஆகும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1855 இது நடக்குது, ஹாஃபாக டிவைட் பண்ணுறாங்க. பட் அப்படியே காலம் போக ஒரு 1947-49 ஆஃப்டர் அந்த ஃப்ரீடம்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சண்டை நடக்குது, ஒரு ஹிந்துஸ் குரூப்ஸ் சேர்ந்துட்டு அப்போ வந்து என்ன காலம்னா இந்த பிரிட்டிஷ் கிட்ட சண்டை போட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டு வெளியே துரத்தியாச்சு. இப்போ வந்து உள்ளுக்குள்ளேயே சண்டை போடணும்னு வேணும்னே ஹிந்துஸ் இந்த நார்த்தில் இருக்கிற ஹிந்துஸ் சில குரூப்ஸ்லாம் சேர்ந்துட்டு ஒரு வந்து கூட்டு பிரார்த்தனை மாதிரி நடத்துகிறாங்க அந்த பாபர் மஸ்ஜித் கிட்ட. அவன் நடத்தும் போது ஒரு 20 பேர் ஒரு 20 பைல்வான்லாம் சேர்ந்து போய் உள்ள ராமர் சிலையை வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரூஃப் படி இருக்கு, ராமர் சிலையை வச்சுட்டோடனே உள்ளே வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கடவுள் வந்து அப்பியர் பண்ணிட்டார், இங்கே வந்துட்டார், ஆட்டோமேட்டிக்காக சிலை வந்துடுச்சு, ராமர் சிலை வந்துடுச்சு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கட்டுக்கதையாக, இதுக்கு முன்னாடி வந்து பாபர் மஸ்ஜித்குள்ளே எந்த சிலையும் இல்லை, பட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ராமர் வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு பொருளி ஒரு பொய்யை சொல்லுவாங்கள்ல, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டாருன்னு சொல்லி
சொல்கிறாங்க. அப்போது இருக்கிற அந்த வல்லபாய் பட்டேல் நேருலாம் இருந்துட்டு இந்த சிலையை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் வந்து அங்கே இருக்கிற இந்த யூபியோட சிஎம் நேம் சம்திங் அவர் வந்து இருந்துட்டு இல்லை சில வந்து ரிமூவ் பண்ணால் இன்னும் கலவரம் ஜாஸ்தி ஆகும், ஸோ சில வந்து ரிமூவ் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்ட்ரக்சரையும் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம், ஸோ வேணான்னு சொல்லிடுறாங்க. அவன் ஓகே ஸ்ட்ரக்சர் க்ளோஸ் பண்ணிடலாம், ஃபுல் செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் போட்டு அந்த ஸ்ட்ரக்சரை வந்து யாரும் உள்ளேயே போகக்கூடாது, யாருக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் இல்லை ஹிந்துஸ்க்கும் இல்லை சொல்லி அந்த ஸ்ட்ரக்சரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது காலங்கள் போக எலெக்ஷனுக்காக நீ எனக்கு ஓட்டு போட்டால் நான் பாபர் மஜித் உனக்கு தான்னு சொல்லி இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த அப்படியே வந்து நீ எனக்கு ஓட்டு போட்டால் நான் வந்து பாபர் மஜித் அடித்து இந்த ராமர் கோயில் கட்டலான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படியே போக போக கரெக்டாக அந்த 1992 இந்த அத்வானி இவங்க தலைமையில் ஒரு குரூப் வரும், கிட்டத்தட்ட 150,000 பேர் சேர்ந்து அவங்க வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை நடத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி டிசம்பர் 5 கூட வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வாங்குறாங்க, எந்த பாதிப்பும் பாபர் மஸ்ஜித்துக்கு வராது சொல்லி ஒரு ஆர்டர் வாங்குறாங்க. ஸோ அவங்களும் வந்து ஓகே வராதுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி நம்பி அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அந்த அலோட் பண்ணுறாங்க. ஸோ அலோவ் பண்ணும்போது இவங்கெல்லாம் இருந்துட்டு ஒரு கீழே பிரார்த்தனை பண்ணிக்கணும், ஒரு ரெண்டு பேர் வந்து அந்த மசூதி மேலே டாப்பில் போய் கோடாலி, ஆமாம் இந்த கோடாலி வந்து ஆக்ஸ் வச்சு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக உடையுது, அதை பார்த்து இருக்கிற இந்த 150,000 பேர் வந்து மேலே ஏறுறாங்க. ஸோ அவங்கள பார்த்து ஏறும்போது அந்த எல்லோரும் வந்து அந்த எல்லோரும் வந்து இடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டெமோலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து இந்த முஸ்லீம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு கோஷங்கள்லாம் போட்டு ஸ்ரீராம் ஸ்ரீராம் அந்த மாதிரி போட்டு அந்த உடைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது இருக்கிற அந்த யூபியில் இருக்கிற முஸ்லீம்ஸும் சேர்ந்து எங்கள் மசூதியோட உடைக்கிறீங்க உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லி அவங்களும் வந்து ஒரு ஆப்போசிட்லேருந்து வந்து அவங்களும் ரெண்டு பேருக்கும் சண்டை, பெரிய ஒரு கலவரமே வெடிக்குது. இவங்க இருந்துக்கிட்டு இங்கே உடைக்கிறதுனால அந்த பாகிஸ்தான் அந்த பங்களாதேஷில் இருந்துட்டு அங்கெல்லாம் வந்து ஹிந்துஸ்லாம் வாடுறாங்க, அங்கே இருக்கிற கோயில்லாம் இடிக்கப்படுது. ஸோ அங்கே இருக்கிற கோயிலெலாம் இடிக்கப்பட்டு அங்கே இருக்கிற ஹிந்துஸ்லாம் தாக்கப்படுறாங்க பாகிஸ்தானில் பங்களாதேஷில். அப்புறமா 1993 மும்பையில் பாம்பு வெடிக்குது, இதை வச்சு தாவூத் இப்ராஹிம் ஒரு பெரிய ஒரு டெரரிஸ்ட் வந்து பாம்பு வைக்கிறாரு. இதில் வந்து முஸ்லீம்ஸும் 250 பேர், முஸ்லீம்ஸ் ஹிந்துஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் சேர்ந்து 250 பேர் இறந்து போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அவர் என்ன பண்ணுறாரு தாவூத் இப்ராஹிம், நாங்கள் வந்து இதுக்காக தான் பண்ணோம், நீங்கள் பாபர் மஸ்ஜித் அடிச்சிங்களா அதுக்காக தான் நாங்கள் வந்து பாம்பு வச்சோம் மும்பையில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இன்சிடென்ட் என்ன பாம்பு மும்பையில் என்ன நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் காலங்கள் போக அப்படியே அந்த கேஸ் வந்து ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்க்கு பாஸ் ஆகுது. ஹைகோர்ட்டில் 2010 என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாபர் மஸ்ஜித்தை மூணாக டிவைட் பண்ணிடலாம், அந்த 5 acre லேண்ட் அது, ஸோ மூணாக டிவைட் பண்ணலாம், ரெண்டு பகுதியை வந்து ராமர் கோயிலும் இன்னொரு ஒரு பகுதியில் மசூதி வந்து இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இருந்துக்கிட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் இது வந்து செட் ஆகாது, இப்போது ஆப்போசிட்லேயே ஒரு மசூதி முன்னாடியே வந்து ராமர் கோயில் கட்டினா கண்டிப்பாக இன்னும் கலவரம் பெருசாகும், ஸோ வேணாம் இந்த பிளான் ட்ராப் பண்ணிடலாம்னு சொல்லி ஸோ சுப்ரீம் கோர்ட் கிட்ட பாஸ் ஆகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி வந்து கீழே ஏதாவது கோயில் இருந்ததா சொல்லி இந்த ஆர்கியாலஜிக்கல் ஆஃப் சர்வே, ஆமாம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து இந்த ஒப்படைக்கிறாங்க. அவங்க வந்து சர்வே பண்ணிவிட்டு இங்கே வந்து எந்த கோயில் கீழே இல்லை, பட் வந்து இருந்தது, பட் என்ன இருந்ததுன்னு தெரில. ஸோ இங்கே வந்து ஒரு கோயில்னு சொல்லலை, ஒரு பிளேஸ் இருந்தது, பட் அதுக்கு மேலே தான் வந்து பாபர் மஸ்ஜித் கட்டியிருக்காங்க, ஸோ கோயில் இல்லை பட்டு வேறு என்னமோ இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்க தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க இருந்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டை இந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் இருந்துக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்து ஒரு 5 judges ஒரு 2 Muslim judges 3 வந்து ஹிந்துஸ் ஜட்ஜஸும் தீர்ப்பு சொல்கிறாங்க. இது வந்து ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ராமர் கோயில் நீங்கள் கட்டிக்கோங்க, பட் வந்து நாங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணித்தர மாட்டோம், நீங்களே வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நீங்களே கட்டிக்கோங்க, அந்த என்ன குரூப் தெரியும் ஆர்எஸ்எஸ் அவங்க குரூப் வந்து கட்டிப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க இருந்துக்கிட்டு அதுக்கு அந்த மசூதிக்கு ஈடு கட்டுறதுக்கு இன்னொரு அயோத்தியாலே ஒரு இடம், ஒரு 5 acre லேண்ட் வந்து நீங்கள் வந்து அந்த பாபர் மஸ்ஜித்துக்கு பதிலாக இந்த அதோட பெரிய மசூதி வந்து நாங்கள் கட்டி தந்துடுறோம்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ ஓகே அதை தீர்ப்பு இதுதான் லாஸ்ட்டாக எண்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு இருக்கிற அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த பாகுபாடு பார்க்காம வாழுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹியூமனிட்டி தான் ஃபஸ்ட், மனித நேயம் இதுதான் ஃபஸ்ட்டு, யார் கஷ்டப்படுறாங்களோ தேடி போய் உதவி செய்யுங்க, அது அவங்க ஹிந்துவா முஸ்லீம்ஸா யாராக வேணா இருக்கட்டும், ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உதவி செய்யுங்க.
கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்க்க மாட்டீங்க, ஏன்னா நானும் யங்ஸ்டர் தான், நானும் பார்க்க மாட்டேன். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், பாய்.